ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, உன்னை எப்பொழுதும் நான் என்று சொல்வது மனதில் எப்பொழுதும் பதட்டத்துடன் இருக்காதே என்ற உன் நல்லதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஒன்று தெரிந்து கொள், பதற்றத்துடன் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அது நிறைய பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். எதுவுமே சரியாக செய்ய முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தவறாகவே செய்து செய்து அதில் முன்னேறவே முடியாமல் ஆகிவிடுவோம். அதனால்தான் எப்பொழுதும் நிதானத்துடன் என்று நான் எப்பொழுதுமே சொல்வேன். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒன்று நடப்பதற்கு முன்பே அதன் மூலமாக நிறைய பதட்டங்களை மனதுக்குள் வைத்து கொண்டு நடக்குமா நடக்காதா, நாம் செய்யும் விஷயங்கள் சரியா தவறா, இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றியே யோசித்து யோசித்து நீ பாதி நாட்களை துளைத்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்யாமல் நீ வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். தத்தளித்து கொண்டு இருக்கும் என்னுடைய அன்பான கண்மணியை நான் தூக்கி கரை சேர்க்கவே வந்துவிட்டேன். நான் சொல்லும் விஷயத்தை எப்பொழுதுமே ஒரு நாளும் அலட்சியப்படுத்தாதே. உனக்கு நான் ஒரு முறை வந்து சொல்கிறேன் ஒரு வார்த்தை என்றால் அதற்கு பின்பு நிறைய காரணங்கள் உண்டு. எதுவுமே நான் தேவையில்லாமல் பேசுபவன் அல்ல. நான் பேசினால் அது நிச்சயமாகவே உன் வாழ்க்கைக்கு தேவையானதாக மட்டும்தான் இருக்கும். உன்னிடம் வந்து வந்து சில விஷயங்களை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது சில விஷயங்களை நான் சொல்வேன். அப்பொழுது உன்னுடைய மனமானது ஆறுதலாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எப்பொழுதுமே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதனால் அடிக்கடி உன்னிடம் வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். உன்னுடைய ஏக்கங்களும் கவலைகளும் முழுமையாக அறிந்தவன் நான். அதனால் அடுத்து அடுத்து நீ என்ன செய்யலாம் என்பதை யோசனையும் ஒரு நல்ல விதமான யோசனைகளை உனக்கு நான் சொல்வேன். ஆனால் சில சமயங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ சாய் சொல்கிறார் என்று நகர்ந்து செல்கிறாய். உன்னை நெருங்கி நான் வந்தேன் என்றால் அதற்கு காரணங்கள் பலவிதமாக உண்டு. அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வார்த்தையை நீ மனதால் நம்பு. எது சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையை முதலில் கொண்டு வா. கொண்டு வந்தாலே அனைத்துமே உனக்கு புரிய வரும். மாற்றமும் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிய வரும். உன்னுடைய அப்பா நான். உன்னுடைய பாசத்திலும் உன்னுடைய பூஜையிலும் நான் மெய் மறந்துதான் உன்னிடம் வந்தேன். தங்கமே, நான் மட்டும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். நீ ஏன் என்னை நகர்த்தி வைக்கிறாய்? எல்லா விஷயங்களையும் செய்கிறாய். ஆனால் நான் செய்ய வருவதையோ நான் சொல்ல வருவதையோ ஏன் கேட்க மறுக்கிறாய்? முதலில் உன் மனதுக்குள் இருக்கும் குழப்பங்கள், பயங்கள், இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாகவும் மனதில் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து வா. அனைத்துமே உனக்கு நல்ல முறையிலேயே நடக்கும். நான் சாதாரணமாக பேசுபவன் அல்ல. பேசினால் காரணத்துடன் தான் பேசுவேன். இப்பொழுதும் இப்போ உன்னிடம் பேசுகிறேன் என்றால் காரணத்துடன் தான் பேசுகிறேன். நீ இப்படி யோசித்து யோசித்து சில விஷயங்களை தவறாக செய்யும் பொழுது குழப்பத்துடன் யோசித்தால் எல்லாம் தவறாகத்தான் முடியும். ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் குழப்பத்தை விட்டுவிட்டு நிதானமாக எடு. அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவிலிருந்து பின் வாங்காதே. அந்த முடிவை நீ நேர்மையாகவும் நிதானமாகவும் செய். உனக்கான நல்லதுகள் கிடைக்கும். உனக்கான வெற்றிகள் சீக்கிரமாகவே உன்னிடம் வந்து அமையும். கவலைப்படாதே, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத், ஓம் சாய்ராம்.